தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் போதிய அளவில் படுக்கைகள் மற்றும் ஆக்சிஜன் இருப்பதை உறுதிப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். புதிய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள மு க ஸ்டாலினை தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேற்று நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள மு க ஸ்டாலின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இது தொடர்பாக மு க ஸ்டாலின் பின்னர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி வரும் இச்சூழலில் அதை கட்டுப்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். ரெம்டெசிவிர் மருந்துகள், நோயாளிகளுக்கு படுக்கை வசதிகள் மற்றும் ஆக்சிஜன் போன்றவை தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நோய் பரவலை தடுத்திட உதவ வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்.